வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாகினி ஒரு திருராசன். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திகழிவட்டை சந்திவழியில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான திருவருள்மிகு ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் அன்னையின் புகழ் கூறும் பாடல்கள் அடங்கிய இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு நேற்று மாலை ஆலயம் ஒன்றில் சிறப்பாக நடைபெற்றது. இதன்போது அத்திகள் மலர் மாலை அணிவித்து பாரம்பரிய கலாசார நடனத்துடன் வரவேற்கப்பட்டனர். ஆலயத்தில் விசேட பூஜை நடைபெற்று ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சானா டிலேந்திர ராஜாவின் இறை ஆசையுடன் அன்னையின் புகழ் பாடும் பாடல்கள் அடங்கிய இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனை கோரலை பெற்ற தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் காமண்ணா சித்திரவேல் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வெளியிட்டு வைத்தார். அவருடன் கிரான் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் பானா சிவராம், தொழிலதிபர் ஆவண்டா முகேஸ்வரன் ஆகியோருடன் உற்சவகால குரு கேனா கிருபை ரண்ணம், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் காவண்ணா நடராசா ஆகியோர்கள் பங்கு பெற்றிருந்தனர். குறித்த இருவட்டில் பிரதேசத்தின் மண்வாசனை கமிழும் கலாசார பண்பாட்டு விளிமியங்கள் பிரதிபலித்து காட்டும் வகையிலான கூமிப்பாடல், அம்மின் காவியம், காவடி பாட்டு என்பன அடங்கியுள்ளது. இப்பாடல்களை ஆலய ஆதீன தர்மகர்த்தா சிவஸ்ரீ மகேந்திர குருக்கள் தொகுத்து வழங்கினார். நீண்ட காலமாக இவ்வாறானதொரு வரலாற்று ஆவணம் அடங்கிய இருவட்டினை வெளியிடுவது தொடர்பாக ஆலய நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இதேவழி மேற்படி நிகழ்வில் ஆலயத்திற்கான ஊடகத்துறை அலுவலகமும் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது அதிதிகள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டனர். மீன்பாடும் தென்னாடு என்று போற்றப்படும் மட்டக்களப்பு கிரான் சித்தி விநாயகர் தேவஸ்தான புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக கிரியைகளில் காலை விநாயகர் வழிபாடு மகா கணபதி கோபம் ஆரம்பமானது. மாலை திருவிளக்கு பூஜையும் இடம்பெற்றது. மகா கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார், சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் நடைபெற்றன. ஆலய குரு சிவஸ்ரீ மகேசர்மா, சிவஸ்ரீ பாஸ்கர குருக்கள், சிவஸ்ரீ தீனா மதிமன்ன குருக்கள், சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள், நிர்வாக சபையினர், அடியார்கள் பலரும் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். சாவல்கட்டில் சர்க்குலார் பெருமான் விழா சிறப்பாக இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவஸ்ரீ பால திருக்குணானந்த குருக்கள் அவர்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு, மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை நிறைவு விழா, சாவல்கட்டு ஆணிக்கோட்டை அந்திக்குழி அருள்மிகு ஞானவகிரவர் காளியம்பாள் தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. காலை 9 மணிக்கு சிவநிறு பிரகாசர், சமயயோதி கதிர்காமன் நெஞ்சலிங்கம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆன்மீக விருந்தினராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பாவண்ணா தனபாலன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். சர்க்குலார் பெருமான் குருவணக்கத்தை தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகளும், அதனையடுத்து சைவ மகிமைக்கு நித்திய வாழ்வளித்த தெய்வ சர்க்குலார் எனும் வெடிக பொருளில் பிரசங்க சக்கரவர்த்தி சைவ புலவர் சீனா காவண்ணா கமலநாதன் அவர்களின் சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டது. அதனையடுத்து சொற்பொழிவாளர்கள் கந்து சன்னிதானு அவர்களுக்கு பிரசங்க சக்கரவர்த்தி விருதும், பெண் சந்திரவேல் மற்றும்
பிரசங்க பூஷணம் விருது தானோ மனோஜ்குமார் அவர்களுக்கும், பிரசங்க சுடர் விருதும் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீகான பால கணேச குருக்கள் அவர்களுக்கு, சிவப்பணி வித்தகர் விருதும் ஆலய ஆசிரியர்கள் கூணால் லோகேஷ் மற்றும் திருமதி பிரதா சசிகுமார் அவர்களுக்கு அருணரி செல்வர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்தும் ஆன்மீக விருந்தினர் உரையும் குருபூஜையும் முன்னிட்டு மாணவர்களிடம் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் வெற்றியுட்டிய மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டதாகும். வேம்பன்காமம் வடக்கு ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. வேம்பன்காமம் வடக்கு குருந்தாடி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் வருடாந்த அலங்கார உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு ஆலய பிரதான மண்டபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடக்கம் 31/2024 சனிக்கிழமை வரை தினமும் மாலை 7 மணிக்கு சிவநெறி பிரகாசர் சமயயோதி கதிரகாமன் லிஞ்சலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் நேற்று பிரசங்க வாரிதி இளம் செய்வ புலவர் சானா நவநீதன் அவர்கள் அறம் செய்ய விரும்பு எனும் விடிய பொருளில் சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாரந்தனியில் குருபூஜையும் சொற்பொழிவும் இடம்பெறவுள்ளது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவநெறி பிரகாசர் சமயயோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர் 51 ஊர்காவற்துறை நாரந்தனி வடக்கு பண்டார்புளம் திருப்பதிகள் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் தான் தோன்று ஸ்ரீ மனோன்மணி அம்மாள் கோவில் பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 29/3/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ளது. சேக்கலார் பெருமானின் குருபூஜையை தொடர்ந்து சொற்பொழிவினை பிரசங்க பூஷணம் சைவ புலவர் சேனா தானா குமரன் அவர்கள் சிவனடியார்களுக்கு துணி விளங்கிய நாயனார் எனும் விடிய பொருளில் சொற்பொழிவும் சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்படவுள்ளதா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.